சார், இது என்ன ப்ராடக்ட்டுங்க சார்? இது வந்து கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் சார். வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட், அதாவது இடமே உங்களுக்கு அடைக்கவே அடைக்காது, இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரேக்ஸ் வந்துடும் சார். இதில் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலில் தான் வாங்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வச்சுருப்போம். ஆனால் இதில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்னமேட்டுக்கு இந்த கூட உங்களுக்கு தேவையே இல்லை. நீங்கள் எல்லாமே இதுலேயே போட்டு வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கொட்டி வச்சுக்கிறது, இந்த மாதிரி மேல் ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி கொட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று இதுங்க சார். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இதில் போட்டுட்டு அப்படியே அழகாக லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ ஒவ்வொரு பேஸ்கட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 5-5 கிலோ கொட்டி வச்சுக்கலாம் சார். தாராளமாக 5 கிலோ கொட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம்லாம் இதில் அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 இது பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஏர் உள்ளே போகிறதுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்கிற எந்த வெஜிடபிள்ஸுமே கெட்டு போகாது சார். ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள் ஆகட்டும், எல்லாமே நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எங்கே வேணுமோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு கார்னர் பிளேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே தள்ளிட்டு போய் இப்படி ஒரு ஓரமாக அப்படி வச்சிடலாம் சார். சூப்பர். அப்படி வச்சுட்டிங்கன்னா போதும், உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்டே உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பக்காவாக இருக்கும், பக்காவான கேஜெட்ஸு. இது மேலே வந்து நீங்கள் ஒரு மிக்சி கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு காம்பாக்டாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் வந்துடும் சார். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேஷன் ட்ராலிங் சார். இது 360 டிகிரி ரொட்டேஷன் கூடிய ட்ராலி, இது பக்காவான கேஜெட்ஸாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கிச்சனுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து மல்டி பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்கொயரும் கொடுத்துருக்கேன், ரவுண்டும் வந்துடும். இதில் 2 மாடல் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அப்படியே ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸு, நீங்கள் குட்டி குட்டி புக்ஸு ஸ்கொயர்லலாம் பக்காவாக புக்ஸ் வச்சுக்கலாம் சார். அதே மாதிரி பேனா, பென்சில்ஸு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊடு பூரா டாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு, அந்த டாய்ஸை கூட நம்ம இதில் கொட்டி வச்சுக்கலாம் அழகாக. அப்புறம் இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் அப்படி கொட்டிட்டீங்கன்னா போதும், ஒரு ஓரமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதையும் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட் தான். இது அப்படியே நம்ம ஒரு ஓரமாக நவுத்திட்டு போய் அப்படி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும் சார். இருக்கிற இடமே தெரியாது, ரொம்ப லுக்னஸாக இருக்கும். ஒரு கிச்சனில் அவசியமான ஒன்று இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 4 வீல் கொடுத்துருக்கோம், 360 டிகிரி ரொட்டேஷனோட வந்துடும் உங்களுக்கு. பக்காவாக இருக்கும் சார் உங்களுக்கு. பெட்ரூமு, ஆஃபீஸு, எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் சார். நீங்கள் அதே மாதிரி ஒரு டைனிங் டேபிள் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஷியன் ஐட்டம்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மெயினாக பியூட்டி பார்லருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஆஃபீஸ்க்கு ஆகட்டும். அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல தாராளமாக வச்சுக்கலாம். அதுவும் இந்த இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு A4 சீட் வைக்கிற அளவுக்கு நல்லா பெருசாகவே இருக்கும் சார். இதில் A4 சீட் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கொயரும் கொடுத்துருக்கோம், ரவுண்டும் கொடுத்துருக்கோம் சார். ஸ்கொயர் அண்ட் ரவுண்டு இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 5 ரேக்ஸு 4, 3 இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5, 4, 3 கொடுத்துருக்கோம். இதோட மெட்டீரியல் மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, பக்கா கன் மெட்டல். இது இங்கே தட்டி கூட காட்டுறேன் பாருங்க, இங்கே பாருங்கள் சார். இது எதுவுமே பிளாஸ்டிக்கே கிடையாது, நீங்கள் தாராளமாக 100% இதோட லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மெயின் திங்காக நம்ம இன்னொரு விஷயம் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4 வீல் இருக்குது. இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆன்லைனில் வாங்கினாலும் வீல் ஏதாவது உடஞ்சி போச்சோ, சப்போஸ் வீல் ஃபீச்சர்ஸில் 1 மாதம் 1 வருஷம் கழிச்சு போயிருச்சுனாலும் யாருமே தரமாட்டாங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எவ்வளோ வீல்ஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இதில் எல்லாமே இருக்குது, இல்லை எத்தனை வீல்ஸ் வேணாலும் ஒரு 1 இயர் 6 மாதம் கழிச்சு நீங்கள் வீல் வேணுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். வீலெல்லாம் 1 ரூபா கூட காஸ்ட் வாங்க மாட்டேன், கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நான் வீலை வந்து ஃப்ரீயாகவே உங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிச்சு கொடுத்துருவேன். இதில் எத்தனை மாடல்ஸ் இருக்குங்க சார்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு அண்ட் ஸ்கொயர் ரெண்டு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டும் ஸ்கொயர் ரெண்டுமே ஒரே ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் ஒன்று தான். பட் இதில் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5, 4, 3ங்க சார். இதுலேயும் 5, 4, 3 நீங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடை இந்த அளவுக்கு தான் இருக்கும், இது மேலே தான் நம்ம ஸ்டவ் வச்சு பார்ப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த 3 லேயர். இல்லை எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னீங்கன்னா இது 4 லேயர். இதையுமே அப்படியே காம்பாக்டாக உள்ளே தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும் சார். இதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையுமே இந்த பக்கம் அப்படி ஒரு ஓரமாக தள்ளி வச்சுக்கலாம். நீங்கள் கிச்சன் பக்கத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 5, 4, 3 மொத்தம் 3 இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ரவுண்டுலையும் 5, 4, 3 வந்துடும் உங்களுக்கு. எந்த இது வேணாலும் சரி குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பக்காவாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம்,
நீங்கள் வெளியில் எந்த இடத்துல போய் வாங்கினாலும் தயவு செஞ்சு இதில் கிட்டத்தில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு பேஸ்கட்லேயும் 5-5 கிலோ போட்டுக்கலாம். ஒரு பேஸ்கட்டோட ஹைட் வந்து 6 அடி. அதே மாதிரி நான் சொன்னால் சொன்ன மாதிரியே கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 12 இன்ச் வரும் உங்களுக்கு. ஐ மீன் 1 அடி. இந்த அளவு நீங்கள் இந்த ரேட்டுக்கு வெளியில் யார் கொடுத்தாலும் இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1 இன்ச் 12 இன்ச் அகலம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவுண்டும் ஒரே தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டும் 12 இன்ச் வந்துடும். ஓகே, ரேடியஸில். ஆமாம் சார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பார்த்தீங்கன்னா கடைகளில் போய் இதோட ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கினாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட 9 இன்ச்சில் தான் கொடுப்பாங்க. 9 இன்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 2 கிலோ வெங்காயம் மட்டும்தான் கொட்ட முடியும். ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு பேஸ்கட்லேயும் 5 கேஜி தாராளமாக நீங்கள் கொட்டிக்கலாம். பக்காவாக இருக்கும். கன் மெட்டலில் தயார் பண்ணது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து பார்த்து நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார் இதில். சார், ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டீங்க சார். கண்டிப்பாக சார். இப்போ இதனோட ப்ரைஸ்ன்றது எவ்வளோ வரும்? இல்லை, ப்ரைஸை பொறுத்தவரைக்கும் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டுக்கு ஒரு ரேட்டு, ஸ்கொயருக்கு ஒரு ரேட்லாம் கொடுப்பாங்க. நம்ம ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். ஓகே. கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3,999 வரலும் விற்கிறாங்க. நம்ம வந்து 5 லேயர் வந்து 3,250 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இது 3,250 ரூபாய்க்கு ரவுண்டும் 5 லேயர் 3,250, 4 லேயர் வந்து 2,950, 3 லேயர் வந்து 2,750 சார். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு பூரா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தரேன். ஃப்ரீயாவே ஷிப்பிங் பண்ணி தரேன். எப்படிங்க சார், இப்ப இதே ஃபார்மட்லயே கொடுத்துருவீங்களா இல்ல தனி சார்? இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் அசெம்பிள் பண்ணலாம் தேவையில்லை. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பைப்ஸ், பக்காவான பைப் இல்ல, வெல்டு வச்சு தான் வரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட என்னோட பாக்ஸோட பேக்கிங் பாக்ஸையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இதுதான் வந்து எங்களோட பாக்ஸ் பேக்கிங்கு இந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் சார், நம்மளோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோ வெயிட் வரும். ஒரு பேஸ்கட்டு 5 லேயர் வந்து 10 கிலோ வெயிட் வரும். நீங்கள் வீட்டில் கொண்டு போய் எடை போட்டு கூட பார்த்துக்கோங்க, பக்காவாக இருக்கும். வெளியில் வந்து 10 கிலோலாம் சான்ஸே கிடையாது. 6 கிலோ 5 கிலோ சொல்லுவாங்க, இதோட ரேட்டு கூட சொல்லுவாங்க. நம்மளது வந்து எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸில் தான் உங்களுக்கு பக்கா பேக்கிங்கோட இந்த பாக்ஸ்ல அப்படியே டெலிவரி வரும் உங்களுக்கு. அப்படியே பிரிச்சு உங்க கிச்சன்லயோ இல்ல உங்களுக்கு எங்க வேணுமோ அழகா அந்த இடத்துல அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஆமா சார். சார், இப்ப டெலிவரின்றது தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ இல்லையா? தமிழ்நாடு பூரா ஃப்ரீங்க சார். எங்க நீங்க சொல்றீங்களோ தமிழ்நாடுக்குள்ள 1 ரூபாய் கூட இப்ப நான் சொன்ன ரேட்ல இருந்து எக்ஸ்ட்ரா 1 பைசா கூட தர வேணாம். தமிழ்நாடு பூரா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துறேன். ஓகே. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்மார்ட் அசோசியேட் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் நீங்க திருச்சியில இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட லொகேஷனை வந்து கீழே டிராப் பண்றேன், அங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போன் மூலியமா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட போன் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். சார், நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சார், சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வினோ ப்ளாக் வியூவர்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவோம் சார். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், நம்ம ஆபீஸ் கோயம்புத்தூர்லயே இருக்கு சார். அங்கேயே இருக்கு. ஆமா, ஓப்ஸ் டு சிங்கானல்லூர் ரோட்ல ராமானுஜ நகர்ல இருக்கு. தாராளமா நீங்க கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி லோக்கல் டெலிவரி கேளுங்க, 10 பைசா செலவு இல்லாம கொண்டு வந்து தந்துருவோம். அதே மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து கேட்டாலும் உங்களுக்கு எந்த கொரியர் சார்ஜ் இல்லாமல் பக்காவாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பழைய ப்ராடக்ட்லாம் கிடையாது, அதாவது ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினதே நம்ம தான் சார். ஓகே. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் யூனிக்காகவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே பக்கா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். தாராளமாக ஃபோன் எடுக்கல அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.